இன்னைக்கு முளைக்கட்டிய பச்சை பயிறு வாழைப்பூ இது ரெண்டுத்தையும் வச்சு வடை எப்படி செய்யலான்னு சொல்றது பார்ப்போம். முதல்ல பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சிடலாம். ஒரு துணியில் முளை கட்டுறதுக்கு வடம் பண்ணுறதுக்குன்னு தனியாக துணி இருக்கும். அதனால இந்த துணியில் பச்சை பயிறு ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். கொஞ்சம் லூஸ் விட்டு இப்போ கொஞ்சம் லூஸ் விட்டு ஒரு முறு முறுக்கி அப்படி வச்சிட்டோம்னா 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா முளை வந்திருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வடை சுடலாம். இப்போ பச்சை பயிறு நல்லா முளை கட்டி வந்துருச்சு பாருங்க. இப்போ வடை எப்படி செய்யலாம்னு சொல்றது பார்ப்போம். இப்போ வடைக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வாழைப்பூ அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பச்சை பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை, நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அடுத்து வாழைப்பூ. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பில சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன், வெங்காயம், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எதுலேயுமே நம்ம தண்ணி ஊற்றலை. வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம், வாழைப்பூவில் இருக்கிற ஈரப்பதம், எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த தண்ணியும் சரியாக இருக்கும். இப்போ நம்ம வடை சுட்டலாம். இப்போ இந்த ப்ராசஸில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எண்ணெய் வானில் வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா கொதிக்குது, கொஞ்சமாக போட்டு பார்ப்போம். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துக்கலாம். இந்தமாரி சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்தமாரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வச்சு ஒரே அழுத்து அவ்வளோதான், இப்படியே போட்டுடணும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். இப்போ எடுத்துடலாம், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ பச்சை பயிறு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நல்ல விஷயம்லாம் இருக்குது, முளை விட்ட பச்சை பயிர்லேயும் வாழைப்பூலையும். இப்போ முளை விட்ட பச்சை பயிரில் வெயிட் லாஸ் ஆகும், இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், அப்புறம் ஹை பவர் நல்லாயிருக்கும். வாழைப்பூ சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது, அது கட்டுக்குள்ளே வைக்கும். அது இல்லாமல் ஹார்ட்டு, கேன்சர் இந்தமாரி டிசீஸ் வந்தவங்களை இந்தமாரி வாழைப்பூ செஞ்சு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகினே வந்துடும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்தமாரி வாழைப்பூ போட்டு முளை விட்ட பச்சை பயிறு போட்டு எதனால் நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு 4வது 5வது படிக்கும் போதெல்லாம் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் மெல்லமாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. இந்தமாரி செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.